தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி திட்டத்தின் கீழ் படிப்புதவித் தொகை 2023-24 கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அந்த உதவித்தொகை வழங்க மாணவர்களை தேர்வு செய்யும் பொருட்டு தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவித் தொகை திட்ட தேர்வு, அதாவது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் NMMS பிப்ரவரி 2024, தேர்வு நடைபெறும் தேதி 3/2/2024 சனிக்கிழமை நடக்க உள்ளது. இந்த படிப்புதவித் தொகை திட்ட தேர்வுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, 2023-24 கல்வியாண்டில், அதாவது இப்போ இந்த கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவியர் கலந்து கொள்ளலாம். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில், அதாவது 2023-24 கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 350,000 இருக்கணும். இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆண்டுக்கு 12,000 உதவித்தொகை வழங்கப்படும். இந்த NMMS தேர்வில் பங்கு பெற 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் என்ன பண்ணணும்னா, தாங்கள் பயிலக்கூடிய பள்ளியில் தலைமை ஆசிரியரை அணுகி விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்து தலைமை ஆசிரியரிடம் வழங்க வேண்டும். விண்ணப்பத்துடன் சேர்த்து ₹50 தேர்வு கட்டணம் தலைமை ஆசிரியரிடம் செலுத்த வேண்டும். தேர்வு முறை 2 பகுதிகளை கொண்டது. பகுதி 1ல் மனத்திறன், அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், மேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகுதி 2ல் படிப்பறிவு தேர்வு, ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், சேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பகுதி 1ல் இருக்கக்கூடிய மேட், அதாவது மனத்திறன் தேர்வுக்கு பாடப்பகுதி அப்படின்னு சொல்லி எதுவும் நிர்ணயிக்கல, மாணவர்களுடைய மனத்திறனை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் 90 கேள்விகள் கேட்கப்படும். பகுதி 2 படிப்பறிவு தேர்வு, அதாவது ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், அந்த தேர்வை பொறுத்த வரையும் 7ஆம் வகுப்புக்குரிய முழு பாடமும், 8ஆம் வகுப்பில் முதல் மற்றும் 2ஆம் பருவத்திற்கான பாடப்பகுதி முழுவதும் பயில வேண்டும் மாணவர்கள். அதிலிருந்து வினாக்கள் கேட்பாங்க. இந்த பகுதியில் கணிதம் 20 மார்க்கு, அறிவியல் 35, சமூக அறிவியல் 35, ஆக மொத்தம் 90 வினாக்கள் கேட்கப்படும். ஸோ பகுதி 1ல் 90 கேள்விகள், பகுதி 2ல் 90 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ NMMS தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெற்றால் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ₹12,000 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும். தற்போது 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். உடனே விண்ணப்பிங்க தலைமை ஆசிரியரை அணுகி.